ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோட்டஸ் ஹேர் பெல்ஸில் இருக்கிற ஒயிட் க்ளோ ஸ்கின் ஒயிட்னிங் அண்ட் பிரைட்னிங் ஜெல் க்ரீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளாஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு வருது இதில் வந்துட்டு எஸ்பிஎஃப் டொண்ட்டி ஃபைவ் இருக்குது ப்ளஸ் பிஏ ப்ளஸ் 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 இருக்குது ஆல் ஸ்கின் டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அவுட்டர் பேக்கேஜிங் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தூக்கிட்டு போகணும் பிகாஸ் இது கிளாஸ் பாட்டில்னாலும் உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா லோட்டஸ் ப்ராண்ட் வந்துட்டு ரொம்பவே நல்ல ஒரு ப்ராண்ட் அவ்வளவா கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு க்ரீம் தான் பட் ஜெல் டைப்பான க்ரீம் அதாவது நம்ம இந்த வாட்டர் பேஸ்டு க்ரீம்னு சொல்லுவோம் இல்லையா அதில் திக்காக இருக்காது ஈஸியாக வந்துட்டு ஸ்கின்ல வந்துட்டு அப்சர்வ் ஆகிக்கும் இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டேயில் இப்போ எங்கேயாவது இங்கே வெளியில் போகிறீங்க உங்களுக்கு இன்ஸ்டண்டாக வந்துட்டு ஒரு க்ரீம் வேணும் போடுறதுக்கு ஃபேஸுக்கு நம்ம வரும் பவுடர் மட்டும் போட முடியாது ஜஸ்ட் காம்பேக்ட் மட்டும் போட முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம் பட் இதை மட்டுமே வந்துட்டு எப்படின்னா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் உங்கள் உங்கள் ஃபேஸ் வந்துட்டு ஒரு பிரைட்னஸ் ஒரு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஏன்னா இது வந்துட்டு வந்து அப்படின்னா உங்களுக்கு க்ரீம் பேஸ்ட் கிடையாது இல்லை ஜஸ்ட் ஒன்று ஜெல் பேஸ்டுங்கனால நீங்கள் ஒரு மாய்ச்சரைஸர் மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மாய்ச்சரைஸருக்கு பதிலாக நீங்கள் வந்து அதை ரீபேஸ் பண்ணிக்கலாமே தவிர ஜஸ்ட் ஒரு எவ்ரிடே க்ரீம் மாதிரி நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸில் வந்து அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்லை இன்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ரைட்னஸோ இருக்கிற மாதிரி இல்லை ஜஸ்ட் பிகாஸ் ஈஸியாக வந்துட்டு உங்கள் ஸ்கின்ல ஜெல் ஆகுறதுனால இட்ஸ் அன் ஓகே டைப் ஆஃப் ஒரு க்ரீம் தான் இது ரொம்ப பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு கிடையவே கிடையாது பிகாஸ் மற்ற மார்க்கெட்டில் இருக்க க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜெல் ஆயிலி ஃபினிஷ் தான் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓவராக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மூஞ்சில் கூட கொஞ்சம் எண்ணெய் விழிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு லுக் வந்துட்டு கண்டிப்பாக கிரியேட் பண்ணும் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மெல் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் கிட்ட மாய்ஸ்சரைஸருக்கு பதிலாக ஒரு க்ரீம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு பதிலாக வேணும் அந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணலாமே தவிர இதை மட்டும் போட்டுட்டு நீங்கள் ஒரு பவுடர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்டர் எஃபெக்ட் கிடைக்குமே தவிர ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நீங்கள் இப்போ மேக்கப் போடுறீங்க அப்படின்னா கீழே ஒரு பேஸ் மாதிரி கூட நீங்கள்ட்ட இதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக உங்கள் உங்கள் ஸ்கின்லாம் முகத்து எழுபவ உங்களுக்கு அந்த ஒயிட் கேஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்துட்டு கொடுக்காது இதோடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபா ஃபார்ட்டி கிராம் மட்டும் உங்களுக்கு டூ எயிட்டி ருப்பீஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு அமேசான் நைக்கா நிறைய பியூட்டி பார்லர்ஸ்லாம் எல்லாம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இது கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு மாய்ஸ்சுரைசர் ரீப்ளேஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு சன்ஸ்க்ரீனும் இருக்குது மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க